ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இணையதளத்தில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான சூப்பர் ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன். பழங்களோட ராஜா யார்? கண்டிப்பாக ஒரு சிலவங்க நீங்கள் சொல்லுவீங்க, பழங்களோட ராஜா மாம்பழம் தான் அப்படின்னு. ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. ஏன் பழங்களோட ராஜா மாம்பழம் சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஹெல்த்திக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தும் மாம்பழத்தில் கிடைக்குது. இப்போ இருக்கக்கூடிய சீசன் வந்து மாம்பழ சீசன். கண்டிப்பாக ஒரு கிலோ மாம்பழத்தோட விலை என்னென்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லிடுவீங்க. சிலவங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 150 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, அதிகபட்சமாக ஒரு 250 ரூபா கூட கொடுத்து நீங்கள் நல்ல மாம்பழங்கள் வாங்கியிருப்பீங்க. இந்த 250 ரூபா கொடுத்து வாங்குகிற மாம்பழமே நமக்கு ரொம்ப விலை மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகக்கூடிய மாம்பழத்தோட விலையை கேட்டால் நீங்களே அதிர்ந்து அசந்து போயிடுவீங்க. அவ்வளவுக்கு ஒரு மிகவும் அற்புதமான ஒரு மாம்பழத்தை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்மளோட இந்தியா வந்து மாம்பழத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல முன்னிலையில் இருக்குது. நிறைய ஸ்டேட்ஸில் வந்து மாம்பழங்களை வந்து பயிரிடுறாங்க. இந்தியானா மாம்பழத்துக்கு பேர் போன இடம். ஆனால் அதிக விலையுள்ள மாம்பழங்களை வந்து உற்பத்தி செய்து வியாபாரம் பண்ணுறதில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது ஜப்பான் நாடு. அந்த நாட்டில் பயிரிடக்கூடிய மிகவும் அற்புதமான அதிக விலைக்கு போகக்கூடிய ஒரு மாம்பழத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஜப்பான் நாட்டில் மியாசாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் வந்து இந்த மாம்பழத்தை பயிரிடுறாங்க. இந்த மாம்பழத்தோட விலையை கேட்ட நீங்களே அசந்து அதிர்ந்து போயிடுவீங்க. ஒரு கிலோ மாம்பழத்தோட விலை 270,000 ரூபா. கண்டிப்பாக நீங்கள் அசந்து போயிருக்க மாட்டீங்க. நானே அசந்து போயிட்டேன் இந்த தகவலை சேகரிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாம்பழம் பார்க்குறதுக்கு ஊதா நிறத்தில் இருக்கும். பழுக்க ஆரம்பிக்கும் போது எரியக்கூடிய சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த பழம் ஏன் மியாசாகி மாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜப்பான் நாட்டில் மியாசாகி நகரில் வந்து பயிரிடுறதுனால தான் இந்த பழத்துக்கு இந்த பெயர் வந்தது. இந்த மாம்பழத்தோட வடிவம் டைனோசர் முட்டை போல் இருக்கும். அதனால் டைனோசர் முட்டை பழம் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இது வந்து நீண்ட சூரிய ஒளி, நல்ல மழைப்பொழிவு, இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் தான் இந்த மாம்பழம் நல்லா வளரும். நம்ம இந்தியாவிலையும் இதை வந்து பயிரிடுறாங்க. நம்ம பக்கத்து நாடு பங்களாதேஷ்லேயும் இதை பயிரிட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோக்கு அற்புதமான மாம்பழம். உலக அளவில் இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய மாம்பழம். இந்த மாம்பழத்தை பயிரிடக்கூடிய இடத்துல இந்த மாம்பழ தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக நிறைய பணியாளர்கள் இருக்காங்களாம். அதுபோல் அந்த மாம்பழ தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு நாலா பக்கம் சுற்றி நாய்களை விட்டு பாதுகாத்துட்டு இருக்காங்களாம் அப்படி சில ஊடகங்கள் சொல்லிகிட்ருக்கு. அவ்வளவுக்கு அற்புதமான இந்த மியாசாகி பழத்தோட விலை ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு முறை கூட உங்களுக்கு சொல்கிறேன், 270,000 ரூபா. இந்த மாம்பழத்தை நம்ம வாங்க முடியுமான்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு டீக்கே 5 ரூபா 10 ரூபா பர்சில் தேடிட்டுருக்கக்கூடிய நம்ம இந்த மாம்பழத்தை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியுமா? அதுக்கு சாத்தியதே இல்லை. இந்த மாம்பழத்துக்கு ஏன் இவ்வளோ விலைன்னா, அதோட ருசி வேறு லெவலில் இருக்கும். அந்த மாம்பழத்தோட ருசி தேனிட்ட பணியாரம் போல் இருக்குமா, அதோட சுவையாக இருக்கும். அதனால தான் இந்த 1 கிலோ மாம்பழத்தோட விலை 270,000 ரூபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.